என்ன பேப்பர் சொல்லுவாங்க? சரி ஓகே, என்ன பர்பஸ் வாங்குறீங்க? ஃபுட் பேக்கிங்க்கு. சரி ஓகே சார், உங்களுக்கு ஓகே தானே? வெல்கம் டு காப்பேடெக். தமிழ் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் அது, ஆனால் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் இது. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக கண்டிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட ரொம்ப நாளாகவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மிஷின் என்கொயரி பண்ணிட்டு இருந்தாங்க. நார்மல் கமர்ஷியல் என்கொயரி கிடையாது, அவங்களோட ஓன் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு அந்த மிஷின் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன பிஸ்னஸ் பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட் பேக்கிங் பண்ணுற அந்த ஸ்பெஷல் மீடியா வந்து எந்த ஒரு ஜெராக்ஸ் மிஷினில் கரெக்டாக வரும், அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து லோ பைசா அதாவது லோ காஸ்ட்டில் அதை வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மக்கிட்ட அந்த நான் சொல்லியிருந்தேன், ஒரு நாள் நீங்கள் வந்து பேப்பர் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்க பேப்பர். நான் லைவாக நான் பார்த்ததுக்கப்புறம், ஸோ நம்ம மிஷினில் எல்லாமே லேசர் ஜெட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ கியோசராகவே எடுத்துக்கிட்டாலுமே அது பார்த்திங்கன்னா லேம்ப் டைப். எங்களுக்கு வந்து சின்ன ஒரு பயம் இருந்துச்சு, அந்த மிஷின் வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து ஃபீட் ஆகிறப்ப பேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். செக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சார்ட்ட சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்து ஒரு 2020 கியோசரா மிஷினில் செக் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை அப்படியே எங்களுக்கு மூவ் பண்ணாங்க. நாங்களும் என்ன பண்ணோம், அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு கியோசரா மிஷின் செகண்ட்ஸ் மிஷினில் செக் பண்ணோம். ஸோ எங்களுக்குமே ஒரு நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1000 அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் பண்ணோன்னே அந்த பட்டர் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷின்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ அந்த பட்டர் ஷீட்டு ஏற்ற மாதிரி மிஷின் வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி டேட் 4th March அவங்களுக்கு வந்து டெலிவரி சொல்லியிருந்தோம். சார் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பல சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கே வர சொல்லிட்டோம். அவங்களும் நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் பிரிண்ட் எல்லாமே செக் பண்ணோம். செக் பண்ணோடனே சாருக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் மிஷின் வந்து அவங்க கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போர்ட்டர் புக் பண்ணி அவங்க போரூர் இங்கேருந்து அவங்க அனுப்பிச்சாச்சு. அனுப்பினே அவங்க அங்கே பிக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இந்த கண்டென்ட் போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எங்களுக்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரீஸ் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் மீடியா இதில் வந்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணதும் கிடையாது. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கிரீஸ் ப்ரூஃப் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் மீடியா இருக்கிறதே ஃபஸ்ட்டு தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த கியோசரா மிஷினில் வருங்கிறது தெரியும். கிரீஸ் ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய பெட்டர் ஷீட், இந்த கிரீஸ் ப்ரூஃப்னு சொல்லக்கூடிய இந்த பட்டர் ஷீட் நீங்களும் பயன்படுத்துறது, வேறு ஏதாவது மிஷினில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா, ஸோ நீங்களுமே இந்த கியோசரா மிஷின் வாங்கி ரன் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு மீடியா பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்பெஷல் மீடியா வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் இந்த கியோசரா மிஷினில் செக் பண்ணணும். இந்த மிஷின் பட்ஜெட் வைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு, இந்த மிஷினில் எனக்கு பிரிண்ட் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் லோ காஸ்ட் வரும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாகவே மிஷின் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இதே மாதிரி காப்பீட்டு இணைந்திருக்கும். நன்றி.